ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் மட்டும் கேட்குதான்னு சொல்லுங்கள். அகமத் பில்லா லாய் ப்ரோ, வாய்ஸ் கேட்குதா ப்ரோ? வாய்ஸ் கேட்குதான்னு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைவ் வந்து 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வரவிட்டாங்க, கடைசி ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட். சரி, இன்றைக்கி லைவே வந்து சொல்லிடலாம் அப்படின்னா. ஸோ வாய்ஸ் கேட்குதா? ஆடியபிள் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அருண் சாகர் ஆய் ப்ரோ, ரிஷி ஆய் ப்ரோ, ரணேஷ் பிவி ஆய் ப்ரோ. உங்களுக்கே தெரியும், சென்னை எஃப்சி இன்றைக்கி தான் கடைசி ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. ஜாக்கப் சில்வெஸ்டர், அதுதான் ப்ரோ அவர் பேர் தான் எனக்கு லைட்டாக கொஞ்சம் குழப்பிச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்ற பிளேஸ் கம்பேர் பண்ணும்போது இவர் பேர் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜாக்கப் சில்வெஸ்டர், அதுதான் பார்த்திங்கன்னா இவரோட பேர். நாடும் உங்களுக்கே தெரியும், ஸ்லோவாக்கியா நாடு தான் அவரோட நாடு. ஸோ அந்த நாடும் ஈஸ்டர்ன் யூரோப் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம கோச்சும் அங்கே தான் வந்திருந்தார், அதாவது பக்கத்தில் இருக்க நாட்டில் தான். நல்ல ஸ்ட்ரைக்கராக, நல்ல ஸ்ட்ரைக்கர், அதாவது ப்ரோ ஒரு 400 மேட்ச் கிட்ட ஆடிருக்காரு, ஆனால் ஸ்டாட்ஸ் வந்து ஒரு 100 கோல் அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காரு. அது மேலேயும் கீழேயும் போட்டுக்குது ஒரு ஒரு ரேட்லேயும். இருந்தாலும் ஒரு அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஸ்டாட்ஸ் வந்து தெரியல. இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், 400 மேட்சில் ஒரு 100 கோல் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் அண்டர் ரேட்டட் பிளேயர் தான் ப்ரோ இவர். ஏன்னா கடைசியாக விளாண்ட 15 மேட்சில் கிட்டத்தட்ட 9 கோல் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம வால்ஸ்கிஸ் மாதிரி தான். கடைசியாக வந்து இஸ்ரேலில் விளாண்டார், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிளப்பாக தான் இருக்கும். அங்கே கொஞ்சம் ஃபுட்பால் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த கிளப்பில் 9 கோல் அப்படிங்கிறது நல்ல ஸ்டாட்ஸ். அந்த டீமில் இவர் வந்து அண்டர் ரேட்டாக தான் இருந்திருப்பார், ஆனால் நம்ம பார்க்கும்போது உண்மையில் நல்ல பிளேயர் தான் இருந்திருப்பார். ப்ரோ பேக்கப் பிளேயரா அது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ப்ரோ, ஏன்னா நம்ம வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் பிளேயர் தான் வாங்கியிருக்கோம். அதனால் இவர் வந்து அண்டர் பேக்கப்னு சொல்ல முடியாது, யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வால்ஸ்கிஸே போன சீசன் பேக்கப் தான் வாங்கியிருந்தோம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா ஆண்ட்ரி செம்ரி தான் நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரைக்கரே வச்சுருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம், அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரைக்கர், நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார். ஆனால் அவரே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வால்ஸ்கிஸ் வந்து கோல்டு மூட்டை வின் பண்ணதுனால நமக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம டீமில் இப்போதைக்கு 2 சென்டர் ஃபார்வர்டு இருக்காங்க, இஸ்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் சில்வெஸ்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் யார் வந்து நல்லா எபிலிட்டி இருக்கோ, நல்ல ஸ்பேஸ் இருக்கோ, அவங்க பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொருத்தரை பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம டீம் பார்த்திங்கன்னா பக்கவாக இருக்குது. அட்டாகிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் விங்கில் சாந்தே, அட்டாகிங் ஃபீல்டில் ரஃபேல் கிரோலாரோ, ஸ்ட்ரைக்கரில் இஸ்மா இல்லைனா ரஃபேல் சில்வெஸ்டர், ரைட் விங்கில் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக சைட் பண்ண ஃபேக்லோ தான் இருப்பார். மேபி தாய்சிங் கூட சப்ஸ்டியூட்டில் இறக்கி விடலாம், அது வந்து நம்ம கோச் கையில் தான் இருக்குது. ஆனால் இதுதான் ப்ராபபிள், நம்ம நாளைக்கு வந்து ப்ராபபிள் லைன் அப் வீடியோ வரும். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு ஸ்குவாட் வந்து நம்ம தெரிஞ்சிச்சு ப்ரோ, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து சைனிங் ஃபாரின் சைனிங் அவ்வளோதான். நம்ம காலை ட்வீட்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள், ராபின் சிங் வருவாரா? எனக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை ப்ரோ ராபின் சிங் வரத்துக்கு. ஏன்னா 25 பிளேயர் தான் சொல்லியிருந்தாங்க நம்ம சென்னை எஃப்சியே அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லையே. இப்போதைக்கு அவங்களே காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ISD கால் சொல்லி தான் ட்வீட்டே போட்டிருந்தாங்க. ஸோ ஃபாரின் பிளேயரும் இதுதான் கடைசி, நம்ம ஸ்குவாட்லேயும் கடைசி பிளேயர் இவர் தான் நினைக்கிறேன். மேபி ரொம்ப ஹை சான்ஸ் தான் இருக்குது ராபின் சிங் வரத்துக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் 4 நாள் தான் இருக்கே. ஏன்னா 25ஆம் தேதி ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் ப்ரோ, ராபின் சிங் இப்போதைக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். 3D ஸ்டுடியோ ஆய் ப்ரோ, விச் பொசிஷன் ஈ கேன் ப்ளே? அதாவது சென்டர் ஃபார்வர்ட் தான் ப்ரோ அவர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ட்வீட் பார்த்தாலே தெரியும், ஸ்ட்ரைக்கர்னு சொல்லி தான் வெல்கம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டவுட்டே இல்லை, சென்டர் ஃபார்வர்ட் தான் இவர் நம்ம வாங்கியிருக்கோமே. இவர் செகண்டரி பொசிஷன் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரைக்கர், அதுக்கு மட்டும் இல்லாமல் லெஃப்டிங் அதெல்லாம் ஆடுனதில்லை இது வரைக்கும். நான் பார்த்த வரைக்கும் சென்டர் ஃபார்வர்ட் தான் மெயின் பொசிஷன் நம்ம, இவர் அதுக்கு தான் வாங்கியிருக்கோம். ப்ரோ வால்ஸ்கிஸ் ஆர் ஜேக்கப் யார் ப்ரோ பெஸ்ட்டு உங்களை பொறுத்தவரை? ப்ரோ ரெண்டு பேருமே அண்டர் ரேட்டட் பிளேயர் தான். ஏன்னா வால்ஸ்கிஸும் நம்ம டீமுக்கு வரும்போது பெரிய ஸ்டாட்ஸ்லாம் வச்சில்லை. நம்ம வந்து அவரை பேக்கப் பிளேயர் தான் வாங்கியிருந்தோமே. இப்போ இவரையும் அந்தளவுக்கு பெரிய ஸ்டாட்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் டீசெண்டாக வச்சுருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போதைக்கு கம்பேரிசன் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு கண்டிஷனில் ஒரு ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம டீமுக்கு வால்ஸ்கிஸ் கிரோலார் காம்பினேஷன் நல்லாயிருச்சு, அதனால் கோல்ஸ் அடித்தாங்க. இந்த சீசன் இப்போ புதுசாக வாங்கியிருக்க பிளேயரும் நம்ம பழைய டீம் பழைய பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்றா கம்மி பண்ணி ஒன்றா ஆனாங்கன்னா இவரும் கோல்டன் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ISL ஸ்டார்டிங் டேட் தெரில ப்ரோ எனக்கு, ISL
இப்போதைக்கு நவம்பர் தான் நினைக்கிறேன், நவம்பர் எண்டிங் தான் சொன்னாங்க, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அது இப்போ டேட் யாருமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணல. எதுக்கு வீடியோ போடலை ப்ரோ? கொஞ்சம் ஒர்க் இருக்குது ப்ரோ, டெய்லி ஆன்லைனில் சேர்க்குறாங்க 5 மணி நேரம். ஸோ அது முடிஞ்ச வேணும், எனக்கு ஃபோனும் கையில் இருக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே வீடியோ வரும், டெய்லி ஒரு வீடியோ ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்லாம் இருக்காது, இதுக்கப்புறம் கோச் கம்பேரிசன் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் இனிமேல் போட போகிறேன். ஹைதராபாத் எல்லா டீமுக்கும் போடும் ப்ரோ, ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்லாம் இல்லை, உங்களுக்கே தெரியும் எல்லா டீமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற வீடியோ தான் நான் வந்து போட போகிறேன். நீங்கள் இந்த லைவ் கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமே சொல்லுங்கள், நான் அது வந்து ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி இதுமாரி டெய்லி வீடியோ வரும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் கேட்குற வீடியோவே நான் வந்து போடுறேன். ஹைதராபாத் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. நாளைக்கு சென்னை நசி போடுவேன், அப்படியே ஒரு ஒரு வாரமும் நான், அதாவது ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று போடுறேன். கோச் கம்பேரிசன் வீடியோ போடுறேன், எல்லா டீமும் கோச்சோட டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன், எல்லாமே போகும்போது ஐஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோ சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபுட்பால் கண்டென்ட் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு வராது, ஏன்னா அதுக்கப்புறம் முடிச்சு, இதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ்லாம் ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ப்ரோ லைன் அப் அதான் ப்ரோ நாளைக்கு போடுறேன் ப்ரோ, கண்டிப்பாக. சிஎஸ்கே வில் கோ பிளே ஆஃப் ப்ரோ, சிஎஸ்கேலாம் போகாது ப்ரோ. ப்ரோ எல்லோரும் கோவா வந்துட்டாங்களா? இல்லை ப்ரோ, ஃபாரின் பிளேஸ் இப்போ தான் ஒருத்தர் கிளம்பிட்டுருக்காங்க. இந்தியன் பிளேஸ் எல்லாமே வந்துட்டாங்க ப்ரீ சீசனுக்கு, இன்னும் ஃபாரின் பிளேஸ் தான் வரல. இப்போதைக்கு எலிசாபியா மேமோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈனஸ் இப்போவிச் தான் வந்திருக்காங்க. இன்னும் ரஃபேல் குரோலரோ இப்போ புதுசாக பண்ண சைனிங்ஸ்லாம் பண்ணல. மும்பை சிட்டி டெய்லி அனௌன்ஸ்மெண்ட் அதான் ப்ரோ, டெய்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க மும்பை சிட்டி எஃப்சியும் ஈஸ்ட் பெங்காலும், நானும் பார்த்து தான் இருக்கேன். நேற்று கூட ஆடம் லீஃப் ஆண்ட்ரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்ல விஷயந்தான். அதுவும் அவங்க வந்து ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு அன்அஃபிஷியலாக ஏற்கனவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கிளப் சைட்லேருந்து இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க மும்பை சிட்டி எஃப்சி. ரஃபேல் சில்வா அவ்வளோதான் ப்ரோ, இதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட் ஃபாரின் சைனிங் சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணாங்களே, ரஃபேல் சில்வா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நானும் ஒரு வாரம் நம்பினேன், ஏன்னா அவர் சொன்னார், ஆனால் வரல ப்ரோ. யூ ஆர் கோயிங் டு ரீச் 4K சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம் ப்ரோ, அது எப்பயும் ரீச் பண்ண வேண்டியது. நடுவில் 2 வாரமாக தொடர்ந்து வீடியோஸ் போடல ப்ரோ. மும்பை கொஞ்சம் வெயிட்டாக என்ன போயிடுச்சு. எஸ்டர்டே 4 அனௌன்ஸ்மெண்ட் ஈஸ்ட் பெங்கால். ஆமாம் ப்ரோ, அவங்க இப்போ தான் ஐஎஸ்எல்குள்ளே வந்தாங்க, வந்த உடனே அனௌன்ஸ்மெண்ட்டாக ஜே ஜே கூட கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் ஃபாரின் பிளேஸ் டைலண்ட் ஃபாக்ஸ் சொல்லி ஏகப்பட்ட பிளேஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராபி ஃப்ளோயர் வர்சஸ் லாஸ்ட்ல ஊ இஸ் குட் சொல்ல முடியாது ப்ரோ. கோச்சு அப்புறம் கோச்சு நம்ம டைரக்ட் கம்பாரிசன் வேறு, கோச்சு பிளேஸ் அன்றைக்கினா டேட்டில் பிளேஸ் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அது பொறுத்து தான் வந்து அமையும். இப்போதையும் நம்ம சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ராபி ஃப்ளோயர் கொஞ்சம் பெட்டராக இருக்கார், நான் வந்து சொல் ரியலாக பார்க்கும்போது சொல்கிறேன். ஆனால் நம்ம டீம் சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் சென்னை நஃப்சி ஷாபாலா சொல்ல அவரும் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மொக்க கோச்செலாம் இல்லை, நல்ல கோச் தான். ராபின் சிங் சைன் பண்ணலாம், நல்ல பேக்கப் பிளேயர். பர்ஃபார்ம் போன சீசனே பார்த்து தெரியும் ப்ரோ, நம்ம சென்னை நஃப்சிக்கிட்டே ஒரு ஓப்பன் கோல் சான்ஸை விட்டார், அது இன்னும் நானும் மறக்கலை. ஹைதராபாத்துக்காக ஆடும்போது வில் ஈ பி இன் பிளேயிங் 11 இருப்பார் ப்ரோ, கண்டிப்பாக இருப்பார். அருடானே சண்டானா அவர் தான் ஹைதராபாத் அது ப்ரோ. ப்ரோ கேப்டன் கேப்டன் வந்து ஈனோ சிப்போவிச் இல்லைன்னா எலிசாபியா, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தம் தான் இருப்பாங்க. என் தெரிஞ்சு ஈனோ சிப்போவிச் தான் ப்ரோ கேப்டன். யார் ஈனோ சிப்போவிச் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கேப்டனாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சென்டர் பேக் தான் நம்ம எப்பவுமே கேப்டனாக போடுவோம், உங்களுக்கே தெரியும். மெண்டி வச்சுருந்தோம், மார்க்கோ மாட்ராஜி வச்சுருந்தோம், மைல்சன் வச்சுருந்தோம், கடைசியாக வந்து கோயான் வச்சுருந்தோம். எப்பவுமே சென்டர் பேக் தான் நம்ம வந்து கேப்டன்சியை கொடுப்போம், இந்த சீசன் அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஐ திங்க் அதான் எலிசாபியா இல்லைனா இப்போ வச்சு தான் கொடுப்போம் நம்ம. எலிசாபியா கேப்டன் அதான் ப்ரோ இருக்கலாம், ஏன்னா எலிசாபியா கொஞ்சம் வந்து வயசில் இதாக இருக்கிறது தெரிஞ்சிருமாண்ணா, இந்த மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் யார் கேப்டன் சொல்லி. ப்ரோ சிஎஃப்சி ஸ்ட்ராங் டீமா இப்போ சொல்லலாம் ப்ரோ, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம அட்டாக்கிங் சரி டிஃபென்ஸும் சரி. இப்போதைக்கு ரொம்ப காம்படிட்டிவ் டீமாக இருக்கும், மற்ற டீம் விட ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. ஆனால் காம்படிட்டிவ் டீம் டாப் 4க்கு நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்குவாட் தான் நம்ம இப்போதைக்கு வச்சுருக்கோம். போன சீசன் விட போன சீசன் என்னென்ன தப்புலாம் நம்ம பண்ணுறோமோ அந்த இடத்துல இப்போ சரி பண்ணுறோம் தான் நினைக்கிறேன் ப்ரோ. உங்கள் நேம் சஞ்சய் ப்ரோ. ப்ரோ சென்னை எஃப்சி ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ரஃபேல் சில்வாவை எப்போ சைன் பண்ணுங்க ப்ரோ? அது
இதான் ப்ரோ கடைசி ஃபாரின் சைனிங், இதுக்கப்புறம் சைனிங் இருக்காது. ரஃபேல் சில்வா நம்ம மறந்துட வேண்டியது தான். இவர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ ப்ரோ? 1.6 க்ரோஸோ 2 க்ரோஸோ இருந்துச்சு ப்ரோ மார்க்கெட் வேல்யூ. சீசன் 2 ஸ்குவாடு பார்க்கலாமா? அப்புறம் புரியல ப்ரோ. சிஎஃப்சி சைனிங் இஸ் ஓவர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவ்வளோ இதுக்கு மேலே சைனிங், ஃபாரின் சைனிங் முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. மேபி எக்ஸ்ட்ரா ஒரு ராபின்ஸ் இங்கே சைன் பண்ணாலும் பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. இஸ் நாட் ஏஷியன் பிளேயர், ஸோ நாட் இன் பிளேயிங் லெவன் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. பிளேயிங் லெவனில் நம்ம விளையாடினோன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா போன சீசன் மாசி செகண்ட் தான் நம்ம ஏஷியன் கோட்டையில் வாங்கியிருந்தோம். அவர் எல்லா மேட்சும் விளையாண்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி தான் பாசிபிள் பிளேயிங் லெவன் வீடியோ போடுங்க ப்ரோ, கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. நாளைக்கு ரிப்ளை அனுப்புங்க ப்ரோ, கொஸ்டின் கேளுங்க ப்ரோ, இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபாக்லோ வில் பிளே இன் பிளேயிங் லெவன் யுவர் ஒப்பீனியன். தெரில ப்ரோ, என் தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இனிஷியல் ஒரு 4-3 மேட்சஸ் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. நல்ல ஒரு அசிஸ்ட் கொடுத்தாலே போதும் ப்ரோ. அவர் வந்து கோல்ஸ் அவ்வளோவா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசை இல்லை. அசிஸ்ட் கொடுத்தாலே நம்ம போதும். ஏன்னா போன சீசன் உங்களுக்கே தெரியும், ரைட் விங்கில் அந்தளவுக்கு அட்டாக்கே வரல. செம்பரி வந்து கொஞ்சம் காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்தார், ஆனால் அந்தளவுக்கு அசிஸ்ட்டோ இல்லை கோல்ஸோ ரைட் விங்கிலேருந்து வரல, லெஃப்ட் விங்கில் வந்த அளவுக்கு. அது உண்மை தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா சாந்தே அசிஸ்ட்டும் சரி கோல்ஸும் சரி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார். க்ரூவாலோ வால்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா கம்பைன் பண்ணி நம்ம டீமை வந்து அந்த அட்டாகிங் பொசிஷனில் நல்லாவே இது பண்ணதுனால தான் நம்மளுக்கு ரைட் விங்கில் அந்த பிரச்சனை தெரியல. இந்த சீசன் சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இஸ்மா கூட ரைட் விங்கில் ஆட வச்சுட்டு இவர் வந்து சென்டர் ஃபார்வர்டில் ஆட வைக்கலாம், அது நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் என் பிளேஸ் வந்து இப்போதைக்கு இருக்காங்க, இங்கே விட்டால் கூட இந்த பிளேஸ் அங்கே ஆட வைக்கலாம் அப்படின்னு நம்ம டீமில் இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை ப்ரோ. ரிப்ளை மீ கேளுங்க ப்ரோ, நியூ ஃபார்வர்ட் பற்றி வீடியோ போடுங்க. அதான் ப்ரோ இப்போ சொல்லிட்டுருக்குறேன் ப்ரோ. இந்த லீக் போன சீசன் இது ஆடினா ப்ரோ, இஸ்ரேலில் ஆடினார், இஸ்ரேல் ப்ரீமியர் லீக்ல ஆடினார். இப்போ நம்ம ஐஎஸ்எல் வந்திருக்காரு. டாப் பிளே ஆஃப் டீம் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ். மும்பை அப்புறம் வந்து பெங்களூர் கண்டிப்பாக வந்துடுவாங்க. நம்ம சென்னைக்கும் சான்ஸ் இருக்குது. 4 டீம் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது ப்ரோ, அவ்வளோதான். 3 டீம் எனக்கு தெரிஞ்சிடும். பெட்ரோ மாணி வருவாரா? பிகாஸ் ஃபாரின் கோட்டா கம்ப்ளீட்டட் இல்லை. வரமாட்டார் ப்ரோ, அதான் ஃபாரின் கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 7 பிளேயரு இன்றைக்கும் சொல்லிட்டாங்க, இதுதான் கடைசி ஃபாரின் சைனிங், அவ்வளோதான். சிஎஃப்சி டஸ் நாட் சைனிங் ராபின் சிங் பிகாஸ் வி ஹாவ் இஸ்மா அண்ட் ஜாக்கப் சில்வெஸ்டர் இன் சென்டர் ஃபார்வர்ட். வி ஹாவ் பேக்கப் சென்டர் ஃபார்வர்ட் இந்தியன் ஆப்ஷன். ஆமாம் ப்ரோ, ராபின் சிங் எனக்கு தெரிஞ்சு வேணாம், அவ்வளோதான். 25 பிளேயர்ஸே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். வாட் பொசிஷன் ப்ரோ ஜாக்கப்? இது சென்டர் ஃபார்வர்ட் ப்ரோ, ஸ்ட்ரைக்கர் ப்ரோ. பிராக்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. சாந்தே சான்ஸ் மிஸ் பண்ணுறாரு ப்ரோ. ஹி வில் இம்ப்ரூவ் திஸ் சீசன். போன சீசனே நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து மிஸ் பண்ணியிருந்தாரு, ஆனால் அதுக்கப்புறம் எப்போ வந்து ஓன் காயில் வந்து சார்ஜ் எடுத்தாரோ அந்த கோல் அடிக்கிற எபிலிட்டி கொஞ்சம் வளர்த்துட்டாருன்னு சொல்லலாம் சாந்தே. இந்த சீசன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருப்பார் ப்ரோ. மும்பை ஆர் சென்னையின் விச் இஸ் பெஸ்ட் டீம்? என் தெரிஞ்சு சென்னை தான் ப்ரோ. என்ன தான் மும்பை வந்து ஏகப்பட்ட பிளேஸ் வச்சுருந்தாலும் சென்னை வந்து எப்பயுமே காம்படிட்டிவாக தான் இருப்பாங்க. நல்ல பேக்கப் இருக்கா? இருக்குது ப்ரோ. நம்மளுக்கு இப்போதைக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான் நம்ம சென்னை. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டீம் இது தான் ப்ரோ, மும்பை கேரளா. ஜாக்கப் சூப்பர் பிளேயரா? சூப்பர் பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது, மொக்க பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. டீசெண்டான பிளேயர் ப்ரோ. கோவா செமிஃபைனல்ஸ் வருவாங்களா ப்ரோ? அது கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா வாங்கினது எல்லாமே புது பிளேயர்ஸ் தான், உங்களுக்கே தெரியும். அவங்க இப்போ ஒரு டீமாக திரும்பியும் ரீபில்ட் பண்ணோம், கோச் வேறு, பிளேயர்ஸ் வேறு. பார்க்கலாம் கோவா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா 3 சீசனாக கன்சிஸ்டண்ட்டாக பிளே ஆஃப் வந்துட்டு இருக்காங்க. இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ப்ரோ. மற்ற டீம் ஐ கிளாஸ் பிளேயர்ஸை சைன் பண்ணுறாங்க ப்ரோ. ப்ரோ ஐ கிளாஸ் பிளேயர்ஸை வந்து சில டீம் வந்து தேடி போய் சைன் பண்ணுவாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுவாங்க. மற்ற டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் யார் இப்போ அண்டர்ரேட்டட், நல்லாவும் விளாட்றாங்க ஆனால் கோல்ஸ் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல மற்ற பிளேஸ் இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிற பிளேஸ் தான் நம்ம சேனல்ஸ் சைன் பண்ணுறாங்க. அது நம்ம நான் வச்சுக்கணும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் கேரி ஹூப்பர்? நல்ல பிளேயர் ப்ரோ, 7 கிலோ கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் முன்னாடியும் நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காரு, பார்க்கலாம். ஐ ஆஸ்க் தி வென் ஐஎஸ்எல் ஸ்டார்ட்ஸ் ப்ரோ? அது இப்போதைக்கு டேட் கன்ஃபார்ம் இல்லை ப்ரோ. நவம்பர் 20 மேலே தான் ஸ்டார்டிங் அது தெரியும், ஆனால் அது அக்யூரேட் டேட் தெரியாது. ஐஎஸ்எல் டேபிள் அப்போ நான் தெரில ப்ரோ. டெல் எனி திங் அபவுட் கோஸ்டா? யார் ப்ரோ?
ப்ரோ ஸ்டார்டிங் டேட் எப்போ சொல்லுவாங்க? அடுத்த மாதம் சொல்லுவாங்க ப்ரோ, எப்போ ஐஎஸ்எல்னு சொல்லி ஐபிஎல் முடிஞ்சவொடனே சொல்லுவாங்க. எக்ஸ்பென்சிவ் பிளேயரா? எக்ஸ்பென்சிவ் பிளேயர்லாம் இல்லை ப்ரோ, டீம் பிளேஸ் பிளேயிங் லெவல்னு இருப்பாங்களா? இருப்பாங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு எட்வின் இருப்பார், தன்பால் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எக்ஸ்பென்சிவ் பிளேயர் யார்? கேரி ஹூப்பர் தான் ப்ரோ எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஐஎஸ்எல்ல இப்போதைக்கு. அவரி ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ, ஆதித்யன் நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ எப்போ ஸ்டார்டிங் டேட்டு சொல்லுவாங்க? அதான் ப்ரோ, ஐபிஎல் முடிஞ்சு நம்ம ஐஎஸ்எல் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 20th மேலே தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திரும்பியும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், முடிஞ்சால் நான் ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லியும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் அதையும் மேக் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும், அது வந்து நான் கேரண்டி ப்ரோ. இனிமேல் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. இதுக்கப்புறம் வீடியோ டெய்லி வரும். உங்களால் வீடியோ வேணுன்னா கூட கேளுங்க, நான் வந்து போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் கிடையாது, ஸோ அந்த வீடியோஸ்லாம் இப்போதைக்கு கட் ஆகும். அதனால் இதுக்கப்புறம் கேட்குற வீடியோஸும் அப்புறம் நான் நினச்ச ஃபுட்பால் கண்டென்ட் வீடியோஸும் இனிமேட்டு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லைவ் அவ்வளோதான், பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.